ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜெயந்தி நாகராஜன். வெல்கம் டு ஜேடிஸ் ஈஸி குக்கிங் ரெசிபி பை ஜெயந்தி நாகராஜன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரே மாவை வச்சு கார அடையும் கார அப்பமும் எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கார அப்பம், இது கார அடை, ரெண்டுமே நம்ம கார்த்திகைக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் வந்து இட்லி அரிசி. நான் வந்து கால் கிலோ கப் என்னோடது, ஸோ ஒரு கப் இட்லி அரிசி. நான் வந்து பருப்பெல்லாம் மெஷர் பண்ண மாட்டேன். மூணு கைப்பிடி கடலை பருப்பு. எங்கள் அம்மா அப்படி தான் போடுவாங்க. எங்கள் அம்மா அடை பண்ணுறதுல ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா பண்ணால். ரெண்டு கைப்பிடி துவரம் பருப்பு. ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு கைப்பிடி கடலை பருப்பு, ரெண்டு கைப்பிடி துவரம் பருப்பு, ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு. இதை ஆட் பண்ணி நல்லா ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். அதோடவே அந்த தண்ணியிலே ஒரு ஆறு மிளகாய் வத்தலை சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துண்டு அதை கொஞ்சம் பெருங்காயமும் அந்த தண்ணியிலே நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போது அது வாசனையாக இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி ஊற வைக்கணும். இந்த தண்ணியை ஊற்றியே தான் நம்ம அடமாவு மிக்சியில் அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீஸ்பூன் பக்கம் பெருங்காயம் போடலாம். நம்ம நிறைய பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போது மாவு ரெடி ஆயிடுது. இப்போது அதுக்கு நம்ம தாளிச்சு கொட்ட போகிறோம். அந்த தோசைக்கல்லே நான் யூஸ்வலாக தாளித்து கொட்டிடுவேன். இதுக்குன்னு இன்னொரு கடாயெலாம் எடுக்க மாட்டேன்னா அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இந்த தாளிக்கிறது நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்தோன்னாக்கா இன்னும் ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் தாளிக்கிற உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து கருவேப்பிலை எடுத்து அதில் நம்ம கிள்ளி போட போகிறோம். கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அவசர அவசரமாக போடக்கூடாது நம்ம. இப்போ கடுகு வெடிக்கிறது சத்தம் கேட்கறது பார்த்திங்களா. இப்போது கடுகும் உளுத்தம்பருப்பும் செவந்த உடனே நம்ம ஒரு பத்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளி அதில் போடணும். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே இதை நம்ம அடமாவோட சேர்த்துட போகிறோம். தட்கா ரெடி. தட்கானா தாளிப்புன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம இப்போது அடமாவோட சேர்த்துடலாம். நம்ம இதை சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன அடையாக ஊற்ற போகிறோம். நம்ம இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து. நைவேத்தியத்துக்காக நான் சின்ன அடையாக ஊற்றுறேன். இதுவே நீங்கள் டிஃபனுக்காக பண்ணிங்கனாக்க நீங்கள் பெரிய அடையாக கூட ஊற்றிக்கலாம். அடை மாவு வந்து கொஞ்சம் ரவா பதத்தில் நான் கொஞ்சம் நைஸாகவே தான் அரைச்சிருக்கேன். ரவா பதத்தில் யூஸ்வலாக அடைனாக்க நல்லா திக்காக அரைச்சி கையால் தோசைக்கல்லில் தட்டுவாங்க, அது பேர் தான் அடைன்னு பேர். ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணால் இப்போ யாருக்கும் டைஜஸ்ட் ஆகிறதில்ல. அதனால நான் நைஸாகவே ரொம்ப நைஸாக இல்லாமல் ரவா கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சா தான் நம்ம அதே மாவில் அடையும் ஊற்றி கார அப்பமும் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ கார அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்பக்காரையை எடுத்துட்டு அதில் ஒரு ஒரு குழிலையும் ஒரு ஹாஃப் ஆஃப் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிண்டு முக்கால் முக்கால் குழி அளவுக்கு மாவை ஊற்றணும். ரொம்ப வழிய வழிய ஊற்றினோன்னாக்க வெளியிலலாம் எண்ணெய் வந்து எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும், அப்புறம் அப்பம் ட்ரை ஆகிடும். ஸோ முக்கால் குழிக்கு ஊற்றினோன்னா அந்த ஊற்றின எண்ணெயை அப்சார்ப் பண்ணிட்டு கரெக்டாக அது வேகும். எல்லா குழிலையும் முக்கால் முக்கால் குழிக்கு மாவை ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட். மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுனாக்க கெட்டியாக இருக்கும், சாஃப்டாகவே வராது பணியாரம். இந்த மாதிரி ஊற்றுற பதத்தில் இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து அப்பம் பணியாரம் எந்த பேர் வேணால் சொல்லலாம். அது வந்து சாப்பிடுச்சே வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போது இதை வந்து ஒரு மூடியால் மூடி வச்சு தான் வேக வைக்கணும். நம்ம அப்படியே ஓப்பனாக வேக வைக்க முடியாது. ஏன்னா
பருப்புலாம் இருக்கிற பேட்டர் இல்லையா. ஸோ இப்போ வெந்துடுத்தது 2 to 3 minutes வெந்துடும். இப்போது எல்லாத்தையும் மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக தக தக தகன்னு ரெட் கலரில் பொன்னிறத்தில் அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார அப்பம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட பண்ணலாம். வெறும் அரிசி பருப்பை ஊற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறோம், அவ்வளோதான். கிரைண்டர்லாம் கூட போட வேண்டாம். இது இந்த மாதிரி அப்பமாகவும் பண்ணலாம், அதாவது கார பணியாரமாகவும் பண்ணலாம், இல்லை அடையாகவும் ஊற்றி சாப்பிடலாம். நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் கிறிஸ்பாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் உள்ளே வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியான கார அப்பம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பூஜைக்குன்னு வெங்காயம்லாம் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த மாவுலேயே பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து பண்ணினா அதுவும் இன்னும் கூடுதல் டேஸ்ட்டோடு இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுங்கிறது உங்களோட விஷஸ். பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணலாம், கேபேஜ் ஆட் பண்ணலாம், துருவின கேரட் ஆட் பண்ணலாம், இல்லை முருங்கைக்கீரை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி எதை வேணால் ஆட் பண்ணலாம். கலர் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக தக தகன்னு. முருங்கைக்கீரையெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சோன்னா இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கார அப்பமும் கிறிஸ்பான பொன்னிறமான அடையும் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பண்டிகைக்கு தான் செய்யணும்னு இல்லை, எங்கள் வீட்டிலலாம் வாரம் ஒரு நாள் அடை செய்வோம். இது ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச டிஃபன். இதில் வீட்டில் இருக்கிற வெல்லம் இல்லை பிக்கிள்ஸ் தயிர் இதெல்லாம் வெண்ணெய் இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சே சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.